வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சனி மீன் உட்காந்து ரெண்டு வாரத்தை இந்தியில் என்னால் பேச முடியல. இதுக்காக இந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சினிமா அவர்கள், அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபு தேவா அப்படின்னு அப்படின்னாரு, அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம், ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் ஏ சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டர் ஆப் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப், ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90களில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல, அப்படியே இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நேராக இருக்குது அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது, ஃபேஸ் அந்த கலை. பிரபு தேவானா ஒரு நல்ல டான்ஸருன்னு கூட இன்னைக்கு பிரபு தேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க பயணம் வரது ஈசிப்பாங்க. ஒரு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராக இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்த தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்த பேட்டர் அப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் பிள்ளை இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள், நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பா சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை, பிரபு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை
டைட்டில் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர், ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட எப்படி ஒரு நல்ல மனசு இருக்க முடியும்? ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்கார். இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும், தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.